கொங்கன் ரயில்வே தலைமை பொறியாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 59 சவரன் நகை 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு. இதனால் இருவர் கைது. கோவை திடியலூர் இடையற்பாலத்தைச் சேர்ந்தவர் கோபால் ராஜு கொங்கன் ரயில்வேயில் தலைமை பொறியாளராக உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பணியிடம் என்பதால் கடந்த மே மாதம் குடும்பத்துடன் அங்கு தங்கி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அவரது வீட்டின் ஜன்னல் உடைக்கப்பட்டுள்ளதாக பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் அவருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து கோபால் ராஜு வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைத்து உள்ளே இருந்த 59 சவரன் தங்க நகை மற்றும் 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து கோபால் ராஜு அளித்த புகாரின் பெயரில் துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நெய்வேலியைச் சேர்ந்த கண்ணன் சுரேஷ் இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.